சின்ன திரை ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லணும்னா அது நம்ம விஜய் டிவியில் வரப்போகிற பிக்பாஸ் சீசன் 5 தாங்க. இந்த வருஷம் ஜனவரி மாதம் பிக்பாஸ் சீசன் 4 முடிவடைஞ்சுது. அப்போவே பிக்பாஸ் சீசன் 5 எப்போது தோங்கன்னு நம்ம ரசிகர்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த பிக்பாஸ் சீசன் 5 வரும் ஜூன் மாதம் துவங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முறை நம்ம கமல் சாருக்கு பதிலாக நடிகர் சிம்பு பிக்பாஸை தொகுத்து வழங்க வாய்ப்புள்ளதாகவும் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிக்பாஸ் சீசன் 5ல யார் யார் கலந்துக்க போகிறாங்கன்னு ஆளாளுக்கு அவங்கவுங்க யூகத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிக்பாஸ் சீசன் 5ல யார் யார் கலந்துக்க போகிறாங்க, அவங்க கூட விஜய் டிவிலாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்கங்கிற ஒரு நியூஸு பரவலாக வந்துட்டு இருக்குங்க. அந்த பிரபலங்களோட பட்டியலும் வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் டிவியோட ப்ராடக்ட் இல்லாத பிக்பாஸ் சீசனா இந்த தடவையும் விஜய் டிவியோட ப்ராடக்ட்டுங்களாம் இருக்காங்க அப்படின்னு சில பேரோட பேர் வந்திருக்குங்க. அதில் முதல்ல வருது நம்ம குக் வித் கோமாளி புகழ் அஸ்வின். ரெண்டாவது நம்ம குக் வித் கோமாளி புகழ் சுனிதா. அடுத்ததும் குக் வித் கோமாளி, அதில் ஃபேமஸான நம்ம தர்ஷா குப்தா. அடுத்தது குக் வித் கோமாளியோட பவித்ரலக்ஷ்மி. அதுவும் இல்லாமல் சில நடிகர் நடிகைகள் பேரும் அடிபடுதுங்க. அதில் முதலாவது இருக்கிறது நடிகர் சித்தார்த், அப்புறம் நம்ம நடிகை ராதா, அதுக்கப்புறம் நம்ம நடிகை வேல், அவரோட பையன் ராதா ரவி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேனன், அப்புறம் நம்ம கவர்ச்சி நடிகை சோனா, அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம், அதுக்கப்புறம் போன சீசன்லேயே பங்கேற்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்த நடிகை பூனம் பாஜ்வா. இப்படி வெளியாக இருக்கிற இந்த பட்டியலில் இருக்கிற இந்த பிரபலங்கள் நிஜமாவே பிக்பாஸ் சீசன் 5ல கலந்துக்க போகிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும்.